வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு ஓட்டல்கள் ரெஸ்டாரண்ட்களில் மது விற்பனைக்கு தற்காலிக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பார்கள் மொத்தம் மற்றும் சில்லறை மது விற்பனை பார்களுக்கு புதுச்சேரி கலால்துறை அனுமதி அளித்து வருகிறது. அது மட்டுமின்றி பண்டிகை காலங்களில் FL3 எனப்படும் தற்காலிக பார்களுக்கு அனுமதி தருகிறது. இதன்படி பார்கள் இல்லாத ஓட்டல்கள் ரெஸ்டாரண்ட்கள் தினசரி 5000 ரூபாய் செலுத்தி உரிமம் பெற்று குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும் மதுபானங்களை விற்பனை செய்யலாம். அரசுக்கு கூடுதல் வருவாயாக கொரோனா தொற்று பரவல் காரணமாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக தற்காலிக மதுபான பார்களுக்கு கலால்துறை அனுமதி அளிக்கவில்லை. இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் தற்காலிக பார்களுக்கு கலால்துறை அனுமதி அளித்துள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டித்தரும் வகையிலும் தற்காலிக மது விற்பனைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதுவரை 40 ஓட்டல்களில் தற்காலிக பார்களுக்கு அனுமதி பெற்றுள்ளன. இன்னும் 70-க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கலால்துறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொரோனா ஒமைக்ரான் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், சிறுவர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் தற்காலிக மது விற்பனை அனுமதியை கலால்துறை வழங்கி வருகிறது. தற்காலிக பார்களில் விதிமுறை மீறல்களை கண்டறிய கலால்துறை ஆணையர் சுதாகர் உத்தரவின் பேரில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி 137வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பில் மாநில தலைவர் முகமது ஹசன் தலைமையில் சிறுபான்மை மாநில துணைத் தலைவர்கள் ஷியாம், நஸ்மா பேகம், காதர்பி உள்ளிட்டோர் முன்னிலையில் புதுச்சேரி முல்லாவீதி குத்பாப்பள்ளி அருகே ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஹசன் தனது சொந்த செலவில் சர்க்கரை, பால், ரொட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் ரஹ்மான், இளையராஜா, மாநில செயலாளர்கள் சேகர், சத்யா, மேற்கு மாவட்ட தலைவர் ரமேஷ், உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லட்சுமணன், வில்லியனூர் வட்டார காங்கிரஸ் வடக்கு தலைவர் ஷாஜஹான், உப்பளம் தொகுதி சிறுபான்மை துறை தலைவர் இக்பால், துணைத் தலைவர் ஜெயினு பேபி, உள்ளையன்பேட்டை சிறுபான்மை துறை துணைத் தலைவர் ரஜினா பேகம் மற்றும் சரவணன், ஏகராஜ், நாக சத்யா, மொய்தீன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், உதவியாளர் பணி நியமனத்திற்கான நியமன விதிகளை திருத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கோப்புகள் தயாரிக்கப்பட்டு தலைமை செயலாளரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அவற்றிற்கு தலைமை செயலாளர் ஒப்புதல் அளித்திட வேண்டி அமைச்சக ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள தலைமை செயலாளரின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன், ஆறுமுகம், வின்சென்ட், பாலசுப்பிரமணியன் உட்பட பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து சங்க முக்கிய நிர்வாகிகளுடன் தலைமை செயலாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் மாணவியர் விடுதிக்கு திடீர் விசிட் செய்து ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் மாணவிகளுக்கு தயார் செய்யப்பட்டிருந்த மதிய உணவினை சாப்பிட்டு தரத்தினை சோதித்த அமைச்சர் விடுதி மாணவிகளிடம் விடுதியில் அளிக்கப்படும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் மாணவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பொருட்கள், மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றின் இருப்பினை ஆய்வு மேற்கொண்டு விடுதியில் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் சுகாதாரம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்திட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்தார். பேருந்தில் கஞ்சா விற்பனையை கண்டித்த தனியார் பேருந்து ஓட்டுநர் நலசங்க தலைவரை கத்தியால் வெட்டிய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி எல்லையான மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில், ஆண்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை 4:30 மணி அளவில் மதகடிப்பட்டிலிருந்து புதுச்சேரி நோக்கி புறப்பட தயாராக இருந்த தனியார் பேருந்தில் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். அந்த தனியார் பேருந்தின் மேலாளரும் முத்தமிழ் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நலசங்க தலைவருமான ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த லிங்கநாதன் என்கிற பாஸ்கரன் பணியில் இருந்தார். அப்போது 3 வாலிபர்கள் பேருந்தில் ஏறி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்தனர். லிங்கநாதன் அந்த வாலிபர்களை தடுத்து நிறுத்தி கண்டித்துள்ளார். இதனால் கோபமடைந்த அந்த வாலிபர்கள் லிங்கநாதனை தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு சென்றனர். இரவு 8:30 மணி அளவில் பணி முடிந்து லிங்கநாதன் திருக்கனூர் மதகடிப்பட்டு சாலையில் பைக்கில் சென்றபோது அவரை 3 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சராமரியாக கத்தியால் வெட்டி தப்பிச் சென்றது.
இதில் கை கால் தலை உள்ளிட்ட பகுதிகளில் படுகாயமடைந்த லிங்கநாதனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவத்தை அறிந்த தனியார் பேருந்து ஊழியர்கள் மதகடிப்பட்டு நான்குமணி சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கணேசன், திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனைக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக கூறி மறியலில் ஈடுபட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லிங்கநாதன் அளித்த புகாரின் பேரில் மதகடிப்பட்டு அடுத்த தமிழக பகுதியான பரசுரடி பாளையத்தைச் சேர்ந்த விவேக், ஆண்டியார் பாளையத்தைச் சேர்ந்த பூபாலன் உள்ளிட்ட மூவர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மரப்பாலம் சந்திப்பில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசலில் வாகன ஓட்டிகள் சிக்கி சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இதனை தவிர்க்க இந்த சிக்னலை தரம் உயர்த்தி மேம்பாலம் அமைத்து தரும்படி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை செயலாளர் விக்ராந்த் ராஜ் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோரிடம் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கோரிக்கை விடுத்தார். மேம்பாலம் அமைக்க நிலம் கையகப்படுத்த வேண்டியுள்ளதால் காலதாமதம் ஏற்படும் என அரசு தரப்பில் தெரிவித்தனர். ஆனால் மரப்பாலம் சந்திப்பில் அரசு நிலத்தை தனியார் சிலர் ஆக்கிரமித்துள்ளதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், நிலம் கையகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரசியல் காரணங்களுக்காக பல ஆண்டுகளாக ஆக்கிரமித்திருந்த இடங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் தீவிர முயற்சியால் இன்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. மரப்பாலம் சதுக்கம் மூலம் மேலும் சிலர் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் அவர்களுக்கு விரைவில் சம்மன் அளிக்கப்பட்டு அவை அகற்றப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். மேலும் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் சாலை விரிவாக்கப் பணி விரைவில் தொடங்கும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு போலி மதுபானம் பதுக்கல் குறித்து மதுபான குடோன்களின் அதிகாரிகள் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கலால்துறை மது விற்பனைக்கு பல்வேறு சலுகைகளை அளித்துள்ளது. இதனிடையே கலால்துறை துணை இயக்குநர் சுதாகர் தலைமையில் அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள மதுபான குடோன்களில் போலி மதுபானம் பதுக்கல் குறித்து கிருஷ்ணாநகர் உள்ளிட்ட பல்வேறு குடோன்களில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். வில்லியனூர் பகுதியில் 5 மையங்களில் நடந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சிறப்பு பதிவு முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் விவரங்களை சேகரிக்கும் வகையில் சிறப்பு பதிவு முகாம் 5 மையங்களில் நடைபெற்றது. உத்தரவாகினிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் நடந்த முகாமினை எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தென்னிந்திய அளவிலான கரைத்தை போட்டியில் அதிக பரிசுகளை குவித்து புதுச்சேரி மாணவ மாணவிகள் சாதனை புரிந்துள்ளனர். தமிழ்நாடு ராணிப்பேட்டையில் நடந்த தென்னிந்திய அளவிலான கரைத்தை போட்டியில் அதிக பரிசுகளை குவித்து புதுச்சேரி மாணவ மாணவிகள் சாதனை வெற்றி பெற்று வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி சொபுகாஷிட்டோ ரியோ கரைத்தை பள்ளி வீரர் வீராங்கனைகளுக்கு அப்பள்ளியின் தலைமை பயிற்சியாளரும் புதுச்சேரி கரைத்தை சங்க பொதுச் செயலாளருமான ஷிகான் பாலமுரளி இன்று காலை புதுவை கடற்கரையில் வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்சாய் மனோகரன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோருடன் இருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை மாணவர்களின் பயிற்சியாளர் சின்சாய் ராஜசேகர் செய்திருந்தார். புதுச்சேரி அரசு வேளாண் துறை விவசாயிகளின் நிலத்தில் விதை நெல் உற்பத்தி செய்து புதுவை விதை சான்றளிப்பு முகமை மூலமாக கண்காணித்து பாகூர், மதகடிப்பட்டு மற்றும் கரிய மாணிக்கத்தில் உள்ள விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் விதை சுத்திகரிப்பு செய்து சான்று பெற்று உற்பத்தி செய்த விதை நெல் விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கி வருகிறது. இந்நிலையில் நடப்பு சம்பா பருவத்தில் மதகடிப்பட்டு விதை சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வழங்கப்பட்ட பாப்ட்லா நெல் ரகத்தில் அதிக அளவு கலப்பு விதைகள் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதை உறுதி செய்யும் வகையில் கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் ஐயனார் என்கிற விவசாயி வேளாண் துறை மானியத்தில் வாங்கிய பாப்ட்லா ரக நெல் விதையை தனியார் நிறுவனம் மூலமாக 180 கிலோ வாங்கி 8 ஏக்கரில் நடவு செய்தார். நெல் நன்கு வளர்ந்து துவர் கட்டிய பிறகு 8 ஏக்கரிலும் பாட்லா ரகம் தவிர வெள்ளை பொன்னி, கோ 51, பொன்மணி போன்ற ரகங்களும் கலந்து வளர்ந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மேலும் 20-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலப்பு ரக நெல் விதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுவை விதை சான்றளிப்பு முகமை மூலம் சான்று பெற்ற விதைகளிலே கலப்பு உள்ளது என்றும் விவசாயிகள் அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளனர். இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது புகார் குறித்து விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதுச்சேரி அரசு வேளாண் துறை விவசாயிகள் புறக்கணிக்கும் நிலை ஏற்படும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது.
கஞ்சா மது போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. புதுச்சேரி நரிக்குறவர்கள் நலசங்கம் சார்பில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் சரணரங்கபாணி தலைமை தாங்க அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன், லாஸ்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் வெங்கடேசன், எல்ஐசி ஊழியர் சங்க தலைவர்களுள் ஒருவருமான ராம்ஜி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பிரதேச தலைவர் ஆனந்தன், மாணவர் சங்க தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேசினார்கள். விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நரிக்குறவர்கள் வாலிபர்கள் கஞ்சா மற்றும் மது பழக்கங்களுக்கு அடிமையாவதை தடுத்திட வேண்டும், மேலும் அப்பகுதியில் யாராவது கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்க காவல்துறைக்கு உதவி புரிய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். மேலும் அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர கோரியும் கோரிக்கை வைத்தனர். முன்னதாக நரிக்குறவர் சங்க பெயர் பலகையை தலைமை காவலர் வெங்கடேசன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி நரிக்குறவர் பெண்கள் வாலிபர்கள் திரளானோர் பங்கேற்றனர். முன்னதாக கஞ்சா மற்றும் மது போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் 137வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் 137வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மாநில பிசிசி உறுப்பினர் வி ஆர் ஆர் ராஜகுமார் தலைமையில் அமரர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்பு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் இலவச புடவைகள் மற்றும் காலண்டர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீரமுத்து, ஜி பி ஜான் பாஷா, சையத் அலி, ராஜாபாய், தனஞ்செயன், மணிகண்டன், ஜெயக்குமார், விநாயகமூர்த்தி, ரவி, காளி, செல்வராஜ் உட்பட காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை பிரதேச மருத்துவ குல நாதேஸ்வர மற்றும் தமிழ் இசைக்கலைஞர்கள் நற்பணி சங்கம் சார்பில் மார்கழி இசை விழா நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் புதுவை பிரதேச மருத்துவ குல நாதேஸ்வர தமிழ் இசைக்கலைஞர்கள் நற்பணி சங்கம் சார்பில் மார்கழி இசை விழா நாத வைபவம் நடைபெற்றது. சங்க தலைவர் கணேசன் தலைமையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் சங்க பொருளாளர் செல்வம், சங்க செயலாளர் பாலமுரளி கிருஷ்ணா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலைமாமணி இளவரசு, முத்துராமன், உமாசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மங்கள இசை நிகழ்த்தினர். இதில் திரளான இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கர்நாடகாவின் காவேரி மாவட்டத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 80 மாணவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் சாப்பிட்ட சாம்பாரில் பல்லி செத்து கிடந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதனை சாப்பிட்ட அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு ராணி பெண்ணூர் நகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதன் பின்பு சிகிச்சை முடிந்து அவர்கள் வீடு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியா நகரில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் மூத்தி நாகப்பன். 65 வயதான இவர் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி மதுபோதையில் பேருந்தில் ஏறினார். அப்போது அவர் முகக்கவசத்தை சரியாக அணியாமல் இருந்ததால் பேருந்து ஓட்டுநர் அவரிடம் முறையாக முகக்கவசம் அணியும்படி அறிவுறுத்தினார். இதனால் கோபமடைந்த மூர்த்தி நாகப்பன் பேருந்து ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். சக பயணிகள் இதை தட்டி கேட்டபோது அவர்களையும் கொச்சையாக திட்டி தகராறில் ஈடுபட்டார். இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் மூர்த்தி நாகப்பனை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மூர்த்தி நாகப்பன் இதற்கு முன்னரும் 2 முறை இதேபோல் மதுபோதையில் பேருந்தில் தகராறில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் அப்போது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் மூர்த்தி நாகப்பன் மீதான வழக்கு விசாரணை சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் நேற்றைய முன்தினம் நடந்தது. அப்போது மூர்த்தி நாகப்பன் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் நீதிபதி அவரை குற்றவாளியாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் அவருக்கு 5 வாரங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பாக 13 பிரிவுகளில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளது. இதில் இந்த ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருது பட்டியலில் 4 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டில் 8 டெஸ்டில் விளையாடி 52 விக்கெட்டுகளும் 1 சதம் உட்பட 337 ரன்கள் எடுத்துள்ள இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். மேலும் ஒரே ஆண்டில் 6 சதம் உள்ளிட்ட 1708 ரன்கள் குவித்து அசத்திய இங்கிலாந்து கேப்டன் ஜோ ரூட், நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜாமிசன், இலங்கை கேப்டன் கர்ணாரத்னே ஆகியோரும் விருதுக்கான போட்டியில் இருப்பதாக ICC தெரிவித்துள்ளது. இதற்கான கமிட்டியினர் மற்றும் ரசிகர்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் இவர்களிலிருந்து ஒருவர் சிறந்த டெஸ்ட் வீரராக தேர்வு செய்யப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல் புதுச்சேரி.